ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சினிடைம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது வந்து பிரதீப் ரங்கநாதனோட இயக்கத்துல சத்யராஜ், இவானா, ராதிகா மேம் நடிப்புலையும் இந்த படத்தை யார் இயக்கினாரோ அவரே வந்து இந்த படத்துல ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் லவ் டுடே அப்படிங்கிற படம். படத்தோட கதை அப்படின்னும் போது படத்தோட நாயகனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரதீப் ரங்கநாதன். ஸோ ஜெயம் ரவியோட கோமாளி படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்துக்கு வந்து இயக்கியும் நடிச்சிருக்காரு. அண்ட் ஏஜிஎஃப் என்டர்டைன்மெண்டோட அந்த ப்ரொடக்ஷன் பேனருக்கு கீழே கதை அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோவான பிரதீப் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அதே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற வந்து இவானாவை வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட லவ் விஷயம் வந்து இவானோட அப்பாவான சத்யராஜுக்கு வந்து தெரிய வர சத்யராஜ் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவங்களோட ரெண்டு மொபைல்ஸையும் வந்து ரெண்டு பேரையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறார். அதாவது பிரதீப் ரங்கநாதனோட ஃபோனை இவானா கிட்டையும் இவானோட ஃபோனை தூக்கி பிரதீப் கிட்டையும் கொடுக்க சொல்கிறாரு. ஒரு நாள் இவங்க ஃபோன் இவங்க ஃபோனை மாறி மாறி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. ஸோ ஃபோனை மாற்றினதுக்கப்புறம் அந்த ஃபோன் மூலமாக வர்ற பல பிரச்சனைகள் காரணமாக வந்து ஒரு கட்டத்தில் வந்து சந்தேகப்பட்ட நம்ம ரொம்பவே கடுப்பான சந்தேகப்பட்ட பிரதீப் ரங்கநாதன் வந்து இவானாவோட சண்டை போட்டு பிரிஞ்சும் பெரிய ரேஞ்சுக்கும் போயிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த படத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்கிற படம் தான் அந்த லவ் டுடே அப்படிங்கிற படம். 1997 தளபதி விஜய் அவர்கள் சுபலட்சுமியோட நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் வந்து லவ் டுடே. ஸோ அதே பேரை இந்த படத்துக்கு வந்து வச்சுருப்பாங்க. சம்மந்தம் இருக்கா அப்படின்னா பர்ஃபெக்டான மேட்சிங் அப்படின்னே நான் சொல்லுவேன். பிகாஸ் 1997 அதாவது 1997 இருந்த 1997 இருந்த காதலும் இப்போ இருக்க இந்த 2K லவ்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து இந்த படத்தின் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிரதீப் ரங்கநாதன் ஸோ என்னதான் வந்து ஒரு டேரக்டராக இருந்தாலும் அவருக்கு ஃபர்ஸ்ட் டிபியூட்டட் மூவி அப்படிங்கும்போது அவரோட நடிப்பு நீங்கள் பார்க்கும்போது டெஃபினட்டாகவே உங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக நடிச்சு கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு சீன்ஸும் வந்து கிளைமேக்ஸில் வந்து இமோஷனல் சீன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஆ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிபேட்டட் ஹீரோவாக இல்லாமல் ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்துருக்கிறது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இவானா இதுக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷோட ஒரு மூவி அது ஹீரோ படத்தில் ஒரு கேமியோ ஒரு மாதிரி பண்ணால் கூட ஸோ அந்த படங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் மூவியும் அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு அப்புறம் இவானாவோ யார் அப்படின்னு இந்த படம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மார்க் மூவியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு அந்த மெச்சூர் ஆகிட்டு வரும் பொழுது அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் அப்படின்ற விஷயத்த இவானா மூலமாக வந்து ரசிகர்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாகவே வந்து அப்படியே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக வந்து அதை வந்து நடிச்சுக்கோ. அந்த ஏஜில் இருந்து கடந்து வந்தவங்க இப்போ தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு அதோட ஃபீலிங்ஸ் தெரியும், எப்படி இருப்பாங்க அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சபடியாகவே அதை வந்து ரியலாக வந்து ஸ்க்ரீனில் நமக்கு பார்க்கும்போது அவங்களோட ஆக்டிங் பார்க்கும்போது நேச்சுரலாக இருந்துச்சு, சொல்லி கொடுத்து அவங்க நடிக்கலை அப்படின்ற மாதிரி விஷயமும் நமக்கு இந்த படத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நம்ம பேச வேண்டியது பார்த்திங்கன்னா வந்து ராதிகா என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதை சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு நான் பார்த்ததுலேயே ஒரு சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ராதிகா மேம். ஸோ இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதனோட அம்மாவா அதாவது 2K கிட்ஸோட அந்த ஒரு அம்மாவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆக்டிங். எக்ஸ்பெஷலி அவங்க வந்து பிரதீப்புக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, நிஜமாகவே அது உண்மையான அட்வைஸ், அது எல்லாருக்குமே அந்த அட்வைஸ் வந்து போகிறதும் 2K கிட்ஸாக இருக்காங்களோ அந்த அட்வைஸ் எல்லாம் பார்க்கும்போது வா அவ்வளோதான் சொல்ல தோணும். அது தவிர வேறு எதுவுமே சொல்ல தாத. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒரு ஆக்டிங் வந்து ராதிகா மேம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின்ஸ் உள்ள அந்த 90s 80s ஹீரோயின்ஸில் வந்து எனக்கு ராதிகா மேம் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேவரட் ஹீரோயினி. ஸோ அந்த ஆக்டிங்கை பார்க்கும்போது வாவ் அப்படின்ற மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது சத்யராஜ் அவர்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம சத்யராஜ் சார் பற்றிலாம் பேசவே தேவையே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன கேரக்டர் கொடுங்க அவரோட கேரக்டரே நம்ம புரிஞ்சிக்க முடியாது அந்த மாதிரியோட ஆக்டிங். ஸோ நான் சத்யராஜ் பார்த்து எப்போவுமே நான் பேச மாட்டேன். அவரோட ஆக்டிங் படம் எடுத்துக்கோங்க, அவர் கொடுக்குற ரோல் எல்லாமே நக்கல் வேணுமா அசால்ட்டு, நையாண்டி வேணுமா அசால்ட்டு வச்சுக்கோ, சோகமாக வேணுமா அந்த அள்ளிக்கோ அப்படின்னு மாதிரி. ஸோ சத்யராஜோட ஆக்டிங் எப்போவுமே டாப் லெவல்.
இப்ப இந்த படத்துல என்ன மைனஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து சில தடுமாற்றங்கள் இந்த படத்துல இருக்கு. ஆக்சுவலி அது எல்லா படத்துலயும் இருக்கும், பட் இந்த படத்துலயும் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி கொடுத்த அந்த ஒரு விஷயத்த வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் வந்து கரெக்டா வந்து ஹேண்டில் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து நமக்கு டெஃபினட்டா வந்துச்சு. பாடல்கள் வந்து பெரிய லெவல்ல எடுப்பாடலையும் ஆடியன்ஸ்ட்டே அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் வந்துருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தாண்டினாலும் 2K கிட்ஸுக்கும் அந்த 90 கிட்ஸுக்கும் உள்ள லவ், அந்த காதல் ஒரு டிஃப்ரெண்ட் ஆனால் அந்த பிட்வீன்ஸை வந்து ரொம்ப அழகாக வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கதால இந்த படத்தை வந்து மோஸ்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ ஃபேமிலிஸோட டெஃபினட்டாக பார்க்க முடியாது அப்படின்னு என்னோட கருத்து. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து நிஜமாவே வந்து இருக்கு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு கொஞ்சம் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு தேவையான சீன்ஸ். பட் இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த படம் வந்து சென்சாருக்கு போகும்போது கிட்டத்தட்ட 21 கட்ஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து சென்சாரே பண்ணாங்க. ஸோ அந்த 21 கட்ஸும் இல்லைன்னா இந்த படத்துல வந்து நிலைமை நீங்க நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருந்துருக்குன்னு. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து யங்ஸ்டர் மட்டுமே ஏம் பண்ணி எடுக்கப்பட்ட இந்த லவ் டுடே படம், யங்ஸ்டரால மட்டுமே தான் இந்த படம் வந்து கொண்டாடப்படும் அப்படின்றதுல எந்த வித டவுட்டும் இல்லை. இப்போ இந்த படம் வந்து கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு, அதுல வந்து அவங்க சக்சஸும் ஆயிட்டாரு அப்படின்னா என்னோட கருத்து. ஸோ இந்த படம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக தேட்டர் விசிட் பண்ணி இந்த படத்தை வந்து பாருங்கள். ஒரு யங்ஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட கிளாஸ்மேட் உங்களோட காலேஜில் இருக்க குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து பாருங்கள். இன்னைக்கு சூப்பர் சண்டே. ஸோ இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க அப்படின்றதில் வந்து நான் அடித்து ஷுவராக சொல்லுவேன். ஸோ ஒரு கோமாளி படம் அப்படின்ற ஒரு 90 கிட்ஸ், அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2K கிட்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் வந்து கவர். ஸோ 90s 2K இறங்கியிருக்காரு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் அப்படி எப்படி இருக்கு இந்த படத்தில் நீங்கள் பார்த்தா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, அந்த லவ் டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்ற விஷயத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இந்த அறிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லா முகரக்கட்டையை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்ஸில் வந்து கழுவி ஊதுங்க. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸ் என்னோட மூவி நியூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.